ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் சுவை. இன்றைக்கி நாம் சிக்கன் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். யூஸ்வலாக நாம் சிக்கன் வாங்கினானா சிக்கன் கிரேவி, இல்லை சிக்கன் ட்ரை ஃப்ரை, இல்லை சிக்கன் 65 இது மாதிரி செய்வோம் நாம். ஆனால் இன்றைக்கி கருவேப்பிலை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கறி லீஃப் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ அளவு சிக்கன் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது முதல்ல நாம் அரைக்க வேண்டிய பொருளை வறுக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடானதும் சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா மிளகு, அடுத்து கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் வந்து நான் கருப்பு ஏலக்காய் ஒன்றும் ரெகுலர் ஏலக்காய் ரெண்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 2 துண்டு பட்டை, 4 பீஸு கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். வத்தல் வந்து 10 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே எவ்வளோ அளவுங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா 1 கொத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் ஆற வச்சுட்டு 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிடணும். கருவேப்பிலையை வந்துட்டு இந்த மாதிரி நாம் நிறைய சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி பண்ணும்போது இதோட ஸ்மெல்லே தெரியாது. சின்ன பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து நாம் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு 1 பெரிய பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும், அது வரைக்கும் நாம் ஃப்ரை பண்ணணும். இந்த கறி லீஃப் சிக்கனை வந்து நீங்கள் அயன் பேனில் செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை தான் வந்துட்டு மெயின் டிஷ்ஷேவும். அதனால் கருவேப்பிலை எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட வாசனம் நல்லா போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கணும். இது வந்து ரெகுலர் சிக்கன் தான், நாட்டுக்கோழி கிடையாது. இப்போ சிக்கனை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 1 கால் கப் அளவு கட்டியான தயிராக நாம் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து தயிர் ஊற்றி செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் நல்லா விட்டு வரும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாக வெளில வந்திருக்குது. இதிலையே வந்துட்டு நமக்கு 30% குக் ஆகிருக்கும். இதுக்கடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. சேர்த்துட்டு இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணணும் நாம். இது வந்து எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி தான் ஊற்ற போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நாம் மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி வச்சிடணும். தேவைப்படும் போது நடுவில் நாம் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து சரியாக எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்குது. பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கறி லீஃப் சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. உடனே எடுத்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நாம் இதுக்கு மேலே
மல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட கருவேப்பிள்ளை சிக்கன். ரொம்ப டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிள்ளைனாலே பசங்க தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் இது மாதிரி கருவேப்பிள்ளையை வந்துட்டு பவுடராக செஞ்சு அரைச்சி போட்டு செய்யும்போது பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் அதை ஒரு பேனில் சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கர்லீஃப் சிக்கன் செஞ்சாச்சு. இந்த டிஷ்ஷை வந்துட்டு நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான கர்லீஃப் சிக்கனை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நான் கொடுத்துருக்குற அளவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.